குஜராத்தில் சொராபுதீன் ஷேக் என்பவரை ஆயுதம் கடத்திய வழக்கில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு போலீசார் கைது செய்தனர் அவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் போலீஸ் காவலில் உயிரிழந்தார் இவரை போலீசார் என்கவுண்டர் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கை சிபிஐ சிறப்பு நீதிபதி பி எச் லோயா விசாரித்து வந்தார் இந்த வழக்கில் தற்போதைய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் மும்பை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதியான பிரிஜ்கோபால் ஹரிகிருஷ்ணன் லோயா கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முதலாம் திகதி நாக்பூரில் சக நீதிபதியின் குடும்ப திருமண விழாவிற்கு சென்றபோது மாரடைப்பில் உயிரிழந்தார் இந்த மரண மர்மம் காணப்படுவதாக சந்தேகம் வெளியிடப்பட்ட நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தக்கோரி பொதுநலவாய வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இன்று இந்த மனு மீதான தீர்ப்பை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு அறிவித்தது அதில் லோயா மரணம் தொடர்பாக நான்கு அதிகாரிகள் விசாரணையில் எந்த சந்தேகமும் இல்லை பொதுநல வழக்குகள் உள்நோக்கம் உடையது இது உள்நோக்கம் கொண்டது இது நீதிமன்ற அவமதிப்பாகும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தேவையில்லை என தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்துள்ளனர் இதேவேளை லோயா மரணத்திற்கு பிறகு பொறுப்பேற்ற நீதிபதி வழக்கிலிருந்து அமித்ஷாவை விடுவித்து உத்தரவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது